அன்பு நேயர்களே வணக்கம். இப்போ வரப்போகிற அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன ஒரு புதிய விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எல்லா அமாவாசைகளிலேயும் நம்ம புதிய புதிய செய்திகளை கொடுக்குறோம். இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன சிறப்பு? இந்த ஆடி அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து நம்முடைய உலகத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. இந்த ஆண்டு அமாவாசை இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக அமாவாசையினுடைய சிறப்பு அன்றைக்கி எப்படி நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். இது வழக்கமாக செய்யக்கூடிய விஷயந்தான், இதுக்குன்னு புதுசு ஒன்றும் கிடையாது இல்லையா. இந்த பிதிர்காலத்தில் நம்ம எள்ளும் தண்ணீரும் அவர்களுடைய பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி, அதாவது அப்பாவினுடைய வழியில் மூன்று தலைமுறை அந்த செட்டு, அப்பா தாத்தா பாட்டி அப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இப்படி ஒரு மூணு தலைமுறை. அம்மாவின் வழியில் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அவந்த ஜோடிகள், இப்படி மூணு மூணு ஆறு. அப்புறம் ஞாதிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பங்காளிகள், அப்புறம் ஞாதிகளுடைய பத்னிகள், அப்புறம் எல்லாருக்கும் லோகசேமார்த்தமாக நண்பர்கள் மற்ற யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கோ பாருங்கள், எல்லாருக்கும் இந்த சந்தோஷமும் இந்த நீர்க்கடனும் கிடைக்க வேண்டும். யாருமே தாகத்தால் தவிக்கக்கூடாது என்கிறதுக்காக என்ன சொல்கிறோம், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு இத்தனை அர்க்கியம் விட்டு இல்லையா, எள்ளும் தண்ணீரும் விட்டு இல்லையா, ஒன்றை எடுத்து கடைசியில் எடுத்து யார் யாருக்கெல்லாம் இந்த தர்ப்பணம் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தாக சாந்தி இருக்கட்டும்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு மந்திரத்தை அமைச்சிருக்கிறாங்கங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போது இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த காலையிலேயே பூச நட்சத்திரம் முடிஞ்சிடுது. தர்ப்பணம் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிலை நட்சத்திரம் வந்துடுது. இந்த ஆயிலை நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம், புதனுக்கு உரிய நட்சத்திரம், புதன் பெருமாளுக்கு உரிய தேவதை, அதாவது அதி தேவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. புதனுக்குரிய தேவதை யாருன்னு சொன்னால் பெருமாள் தான். ஆகையினால் அன்னைக்கு ஏன் பெருமாளை சொல்கிறான்னா, பெருமாளுக்கும் இந்த சிராத்தத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால், சிராத்தத்தினுடைய அதி தேவதை, சிராத்தத்தை காப்பாற்றி கொடுக்குறவர், பிதுர்லோகத்தை காப்பாற்றுறவர் யாருன்னு சொன்னால் பகவான் மகாவிஷ்ணு தான். அதனால் சிராத்த சம்ரக்ஷணன்னுட்டே அவருக்கு பேர். அப்படிப்பட்ட ஒரு நாளாக வர்றதால் நம்ம வந்து முறையாக அவரையும் நினச்சிக்கிட்டு பிதுர்களையும் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை செய்யணும். அன்றைக்கி காலையில் நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய பெயர் கோத்திரத்தை சொல்லி, தாய் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மூன்று தலைமுறையர், அப்புறம் ஞாதிகள், இவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும். இன்னுமே இல்லாட்டி போனாலும் அந்த பேரையும் இதையும் சொல்லி அந்த சுதா தேவதையை விரும்பி வலதுகையில் கொஞ்சோண்டு எள்ளு வச்சுக்கிட்டு தீர்த்தத்தை எடுத்து வலதுகை கட்டை விரலால், அப்போ பூணல் போடுறவங்க இருந்தால் பூணல் வந்து மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிறதுனா இடம் வளமானு சொல்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம வலது பக்கமாக மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் யாரோ வரிசலா, அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு தாத்தா அந்த மாதிரி, அப்புறம் பாட்டி அப்புறம் கொள்ளு பாட்டி, இவங்க பேரை எல்லாம் சொல்லி இந்த கோத்திரத்தை சொல்லி இவங்களுக்கு இந்த எள்ளும் நீரும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தர்ப்பையினால் செய்யப்பட்ட முடிச்சுகள் இருக்குது இல்லையா, அதில் மூன்று தர்ப்பத்தை சேர்ந்து ஒன்றா முடிச்சு போட்டு ஒருத்தவங்க வச்சா அது ஒரு குலம், அது ஒரு வர்க்கம், அடுத்து மூணு போட்டால் அது ஒரு வர்க்கம், எல்லாம் அந்த நுனியெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு கீழே அவங்களுக்கு வந்து தர்ப்ப ஆசனங்கள் எல்லாம் வச்சு இதை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை தெரிஞ்சால் சிஸ்டம் பிரகாரம் செய்யலாம். அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரமாதம் கிடையாது. கொஞ்சம் எள்ளும் தண்ணீரும் வைத்து கொண்டு இந்த எள்ளும் தண்ணீரும் என்னுடைய குல முன்னவர்களுக்கு போக வேண்டும், இந்த சுவதா தேவதை கொண்டு போய் அவர்களுக்கு தாகசாந்தி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னோர்கள் பெயரை கோத்திரத்தினுடைய பெயரை சொல்லி சுதா நமஸ்தர்ப்பயாமி சுதா நமஸ்தர்ப்பயாமி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கான மந்திரங்களெல்லாம் இருக்குது, அதை சொல்லி நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். அன்றைக்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நம்ம பித்ருக்களாக வரவழைச்சு அன்றைக்கி சாப்பாடு போடலாம். பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப உயர்வான விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நமக்கு வாழைக்காய், அப்புறம் வந்து அரிசி, தட்சணை, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அவங்க பித்ரு ஆசீர்வாதம், நம்ம தோஷம் போகிறது இருக்கட்டும், இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே இது பெரும்பாலும் நதி தீரத்தில் செய்கிறது, ஏன்னா இதையெல்லாம் எடுத்து கரைச்சிடலாம், அதுக்காக அது ரொம்ப ஈஸி. அதனால தான் எல்லா ஆத்தங்கர ஓரத்துலேயும் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எல்லாம் விரிசலாக உட்காந்துருக்கிறாங்க. இல்லாட்டி புஷ்கரணி கோயில்களில் பார்த்திங்கன்னா சில கோயில்களில் பர்மிட் பண்ணுறாங்க, அங்கே செய்யலாம்.
சரிப்பா, ஆறு கீர் இல்லை, வீட்டில் தான் செய்ய வேண்டியிருக்கு. எங்கே போகிறது? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டவுனாக இருக்குது, எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்குதுன்னா ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அந்த தீர்த்தம் இருக்குது இல்லையா, அந்த தீர்த்தத்திலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கங்கையையும் காவேரியும் மனசால் நினச்சி வணங்கி, கங்காதேவியே காவேரி தேவியே சகல விதமான புஷ்கரணிகளே சகல விதமான நதி தேவதைகளே எல்லோரும் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் எல்லாம் குடியிருக்கணும், ஆவாகனம் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் மனசார வேண்டி அந்த தண்ணீரை நீங்கள் மூடி இப்படி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எல்லா தேவதைகளும் அந்த தண்ணீரில் பிரசன்னமாயிடுவாங்க. அப்போ நதிக்கரையில் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த தீர்த்தத்தால் அவங்களுக்கு தாகசாந்தி பண்ணி எள்ளும் தண்ணீரும் ஒரு தட்டில் இறச்சி அப்புறம் அந்த தட்டை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு நீர்நிலைகளெல்லாம் சேர்க்கலாம், கால்படாத இடமாக கொண்டு போய் சேர்க்கலாம், வழி இல்லாட்டி போனால். அப்படி சேர்த்துட்டு அன்றைக்கி அப்பா அம்மா படங்கள் இருந்தால் மாலைகளெல்லாம் போட்டு அதில் வந்து நீங்கள் பலவிதமான பட்சணங்கள் வச்சு படைச்சி நல்ல விரிவாக அவங்களுக்கு தூபதீபங்கள் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அகத்திக்கீரையோ இல்லாட்டி போனால் வாழைப்பழமோ கொண்டு போய் அந்த பசுவுக்கு தந்து காக்கைக்கு கொஞ்சோண்டு அன்றைக்கி ஏன்னா பிதுர் வடிவில் அவங்க வர்றாங்கன்னுட்டு பேர், அவங்களுக்கு இந்த உணவை வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு இருந்து குதூகலமாக அவர்களை நினைத்து கொண்டு உண்பதன் மூலமாக இந்த ஆடி அமாவாசையானது ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் நிறைவேற்றுறீங்கன்னுட்டு அர்த்தம். உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் அந்த வாய்ப்பு, அதுவும் இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆயில்ய நட்சத்திரத்தில் வருது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது, ஆடி மாதத்தில் வருது, எதை விட்டாலும் இந்த ஆடியை விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே வருவதால் நீங்கள் இதை அவசியம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். யார் யாரெல்லாம் செய்யலாம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இல்லையா. செய்யக்கூடாதவங்க செய்யக்கூடாது, செய்யக்கூடியவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இது பித்தர்களுக்காக செய்யக்கூடியது, முன்னோர்களுக்காக செய்யக்கூடியது அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பாக்கி பேரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து சாதாரணமாக கும்பிடலாம், இன்றைக்கி விரதம் இருக்கணும்னுட்டு அவசியம் கிடையாது. விரதம் இருக்கிறதுக்கு தகுதி படைத்தவர்கள் அப்பா அம்மா இல்லாதவங்க தான் விரதம் இருக்கணும், அவங்க தான் செய்யணும். அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிவிலே அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.